ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 டாபிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி அழகா ஆர்கனைஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நம்மளோட சகோதரிகள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, பூஜை அறையில ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் இருக்கு, அதுல வந்து எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியல, ஒரு ஷெல்ஃப்ல எப்படி பூஜை அறைய அடுக்கி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னோட பூஜை அறையில பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஷெல்ஃப் வந்து இருக்கு, பட் ஒரு ஷெல்ஃப்ல எப்படி அரேஞ்ச் பண்ணலான்ற ஐடியாஸையும் நான் கொடுக்குறேன். ஒரு ஒரு இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய ஐடியாஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதை க்ளீன் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும். அங்கே இருக்கிறப்பையே ஒதுக்கி ஒதுக்கி வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும், கொஞ்சம் கிளம்சியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு அந்த ஷெல்ஃபை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த இடம் இல்லை, எந்த இடமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம க்ளீன் பண்ண போகிறதுல ஒரு பச்சை தண்ணி எடுத்துகிட்டு அதில் 3 சூடு எடுத்துக்கோங்க, கூடவே ஒரு பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பிஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்டில் பூஜை திங்ஸ் விற்கிற கடையில் அந்த பச்சை கற்பூரம் வந்து கிடைக்கும். ஒரே ஒரு தட்டின ஏலக்காய் இதையும் வந்து உள்ளே போட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வச்சு நம்ம பூஜை அறையை ஃபுல்லாக தொடச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும், கூடவே வந்து நல்லா தெய்வீக மனம் இருக்கும் நம்ம பூஜை அறையை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி வண்டு அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன், அப்படி அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரு வெட் கிளாத் ஃபஸ்ட்டு ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெட் கிளாத்தில் தொடங்க. தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விபூதியை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபைனாக தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பல பலன்னு இருக்கும். இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒன்றுன்னா வந்து எடுத்து வச்சிடலாம் ஷெல்ஃபில். அடுத்ததாக வந்து இந்த டிப் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு பெண் மூடி கேப் வந்து போட்டு எல்லா பூஜை படத்துக்கு பின்னாடியும் வச்சிட்டிங்க அப்படின்னா பூ வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வந்து மஞ்சளில் எப்போதுமே பன்னீர் கலந்து நீங்கள் வந்து சாமிக்கு பொட்டுலாம் வச்சிங்க அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும், நல்லா வந்து பிரைட்டாகவும் இருக்கும். இந்த பூஜை அறையில் இந்த இடத்துல எந்த டிசைனுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இது மாதிரி ஒரு கையாலே அழகாக ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு ஒரு 5 இடத்துல வந்து இந்த மாதிரி குங்குமம் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஒரு பக்தி பரவசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இந்த டிப் ஏற்கனவே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், இன்விடேஷனில் இருக்க அந்த பிள்ளையாரை இந்த மாதிரி உங்கள் சாமி ரூமில் ஒரு டபுள் சைட்டை போட்டு ஒட்டிட்டு அதை சுற்றி இந்த மாதிரி மஞ்சளாலேயே ஒரு பூ மாதிரி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது ஆன்லைனில் ஸ்டிக்கராகவே அவைலபிளாக இருக்குது, நம்ம அதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி நம்ம கையால் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சா அது பார்க்கறதுக்கு இன்னும் மங்களகரமாக இருக்கும். இந்த ஷெல்ஃப்லேயுமே அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் ஒரு 7 9 அது மாதிரி உங்கள் ஷெல்ஃபோட நீளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம சாமி படங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பட்ஸால் மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், அது மாதிரி கைப்படாமல் நல்லா சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அது மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நான் வந்து வச்சு முடிச்சிடுறேன். இப்போ தான் நான் வந்து ஒரே ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களுக்குலாம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 அரைக்கல் செங்கல் வந்து எடுத்திருக்கேன். செங்கல் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா வேறு ஏதாவது பாக்ஸ் வச்சுருக்கனாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து செங்கல் தான் வச்சுருக்கேன். இது வந்து வீடு கட்டுறப்ப ஃபஸ்ட்டு கல் வைப்பாங்க இல்லையா, அந்த கல்லை தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த ஓமம் வளர்ப்பாங்கள்ல அதுலேருந்து ஒரு கல்லை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த செங்கல் தெரியாமல் இருக்கிறதுக்காக மஞ்சளை வந்து தண்ணியில் குழச்சி இந்த மாதிரி செங்கல் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த டிப் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன், 3 கல்லையுமே நான் அது மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். இப்போ அந்த 3 கல்லையும் நான் அந்த மாதிரி ஷெல்ஃபில் வந்து அடுக்கி வச்சுக்கிறேன். ஒரு சிங்கிள் ஷெல்ஃப் இருக்கவங்க தாராளமாக அந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த செங்கல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி குங்குமம் வந்து வச்சுக்கோங்க. இப்போ 3 கல்லும் வந்து அடுக்கி வச்சாச்சு. இதை நம்ம ஒரு ஷெல்ஃபாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் அட்டை, அதை வந்து அப்படியே கரெக்டாக ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அது மேலே கோல்டன் ஷீட் போட்டு ஒட்டியிருக்கேன். அதை இந்த மாதிரி மேலே வந்து வச்சுக்கிறேன். ஃபுல் லென்த் வேணும் அப்படின்னா ஃபுல் லென்த்து வச்சுக்கலாம். அட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட டெய்ல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீளமான ஒரு டெய்ல்ஸ் வாங்கி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். கடையில் போய் கேட்டினாலும் நறுக்கியும் கொடுப்பாங்க. இந்த கோல்டன் ஷீட் வந்து பேப்பர் ஸ்டோர்ஸ்லலாம் இருக்கும், ஒரு ஷீட் வந்து 2 ரூபா. நீங்கள் தாராளமாக வாங்கி இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் பூஜை அறைய நல்லா கோல்டன் ஷீட் போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைடர் டேபிள், இது ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கோம். கேலண்டர் அட்டையில் கோல்டன் ஷீட் ஒட்டிட்டு பேப்பர் கப், 2 பேப்பர் கப்பாக நான் வந்து ஒட்டியிருக்கேன். அதாவது 1 ஒட்டாமல் 2 ஒட்டியிருக்கேன், நல்லா வெயிட் தாங்குன்றதுக்காக 4 கார்னர்லேயும் இது மாதிரி ஒட்டி டிவைடர் டேபிளாக யூஸ் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி சிலையிலையும் இந்த மாதிரி பென் கேப் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு 6 பேப்பர் கப் போட்டுட்டு அதில் விபூதி, குங்குமம், சந்தனம், தென்னூர், பச்சைக்கற்பூரம், அது மாதிரி உங்களுக்கு அக்ஷத போட அரிசி, இது மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி அழகாக நம்ம டிவைடர் டேபிளுக்கு கீழே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்க கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து
ஊதுபத்தி வச்சிருக்கேன். கூடவே பக்கத்துல வந்துட்டு தீப்பெட்டியும் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாக்ஸ் வந்தது. அந்த பாக்ஸ்ல இந்த மாதிரி கோல்டன் ஷீட் போட்டு ஒட்டிட்டு அந்த டிவைடர் டேபிளுக்கு மேல வந்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லிட்டர் கணக்குல வந்து என்ன வாங்குவோம் இல்லையா, அதை ஒரு பேப்பர் கிளாத் பேக், அதாவது கேரி பேக், துணி பையில கொடுப்பாங்கல்ல, அதை கட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு சுருட்டி வச்சிருக்கேன். இது வந்து விளக்குக்கெல்லாம் ஊத்துற எண்ணெய், அதையும் வந்து அதுல இருந்து இதுல ஊத்தி எடுத்து வச்சிருக்கேன். ஊத்துறதுக்கு வசதியா இருக்கணும். நீங்க விம் லிக்விட் பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா தாராளமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பன்னீர். இந்த பாக்ஸ்ல வந்துட்டு இந்த வளகாப்புக்கெல்லாம் போனா கொடுக்குற அந்த மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் குங்குமம், கோவிலுக்கெல்லாம் போனா அந்த மடிச்சு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி குங்குமம், விபூதி எல்லாமே இந்த பாக்ஸ்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம விபூதியெல்லாம் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதையும் இந்த பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து ஒரு ட்ரே வச்சுக்கிறேன். அந்த ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் அந்த மாதிரி சாம்பிராணி நிறைய ஃப்ளேவர்ஸில், பைனாப்பிள், அதுக்கப்புறம் அந்த மங்கள் தீப்பில் மூணு ஃப்ளேவர்ஸ், அது மாதிரி எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இது மாதிரி டப்பாவில் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேரி பேக்கில் இருக்கிறத விட இந்த தசங்கம் பவுடர் யாராவது இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம வீடே ஒரு தெய்வீக மனம் வீசுகிற அளவுக்கு சூப்பரான ஒரு பவுடர் தசங்கம் பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சூடமும் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைங்க. ஓப்பனில் வைக்கிறதோ இல்லை கவரில் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து கரைஞ்சிரும். அதில் ஒரு நாலஞ்சு மிளகுலாம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கரையவே கரையாது. இது மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீங்கான் பவுலில் சந்தனம் குழச்சி வச்சுருக்கேன். கூடவே வந்து அரிசி மாவும் கோலமாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கோலம் போடுறதுக்காக. இது மாதிரி இப்போ எப்போதுமே ஒரு கேலண்டர் இது வந்து வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் பட்டுச்சுன்னா டக்குன்னு இப்படி கையில் வந்து ஓட்டுறதுக்காக. இது வந்து கிளாத் கேரி பேக்கு, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எண்ணெய் சிந்திடுச்சுன்னா துடைக்கிறதுக்காக ஒரு 10-15 பீஸ் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தீப்பெட்டி, ரொம்ப முக்கியமானது சீசர். இதெல்லாம் தான் நான் வந்து பூஜை ரூமில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் திங்ஸ். ஒரே ஒரு டிவைடர் டேபிள் இருந்துச்சுன்னா போதும், எல்லா திங்ஸையும் அழகாக நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து செலா இல்லாமல், ஃபோட்டோஸ் இல்லாமல் இது மாதிரி லேமினேஷன் போட்டு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து இது மாதிரி செல்லோ டேப் போட்டு உங்கள் செவரில் வந்து அங்கங்கே ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இடத்த வந்து அடைக்காது. இதுக்கு எப்படி பூ வைக்கிறதுன்னு கேட்பீங்க. இது மாதிரி ஒரு ஹூக்கை வந்து மேலே அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பூ வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம குபேரர் அவங்களையும் ஒரு தட்டில் வச்சுட்டு கூடவே பக்கத்தில் காசு, அதுக்கப்புறம் வந்து விளக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அன்னபூர்ணி அம்மா அவங்களையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் ஒரு முக்காலியில் வச்சு தட்டு மேலே கொஞ்சம் பச்சரிசி போட்டு நம்மளோட அன்னபூர்ணி அம்மாவையும் அமர்த்தி வச்சிடலாம். அடுத்ததாக கீழ் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுக்கிறேன். கூடவே பக்கத்தில் வந்து ரெண்டு சின்னதான குத்து விளக்கு வந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஷெல்ஃப் நம்ம மேலே அந்த செங்கக்கல் வச்சு வச்சதுனால கீழே நமக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஒரு ஸ்டெப் லேயர் மாதிரி நமக்கு கிடைக்கும். இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு நம்ம செஞ்சது தான். இதுவுமே வந்துட்டு நம்ம செஞ்சது தான். இது எல்லாத்தோட லிங்க்கும் முடிஞ்சால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து சாம்பிராணி ஏற்றுறதுக்காக ஒரு மண் விளக்கு வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதை தான் நான் வந்து வச்சுருக்கேன். மேலே இருக்க தாம்பாளத்தில் ஊதுபத்தி, வெத்தலை, பாக்கு அது மாதிரி வைக்கிறதுக்காக நான் வந்து அந்த தாம்பாளம் வச்சுருக்கேன். கூடவே பக்கத்தில் பெல். இது நம்ம செஞ்ச க்யூட்டான ஆர்கனைசர் டெய்லி யூஸ்க்காக. ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் இருக்கும், இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதை வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஸ்ட்ரிப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக வந்து வைக்கணும்னு நான் சொல்லலை, வச்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். பெரம்பலூரில் ஒரு மீட்டர் வந்து 50 ரூபாய். நமக்கு எத்தனை மீட்டர் வேணுமோ வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம் வந்து இதிலே இருக்கும், பட் நான் வந்து செல்லோட்டை போட்டு அந்த ஷெல்ஃபோட கார்னர்ஸ்குள்ளே நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம சாமி படத்துக்கு எல்லாருமே வந்து பூ வச்சிடலாம். எனக்கு வந்து நான் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. நிறைய தப்பு வந்து நான் செஞ்சுருப்பேன். ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது நான் சரி பண்ணணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பூஜை அறையை பற்றி அவ்வளோவா தெரியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ என் மனசுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன். காமாட்சி அம்மன் விளக்கில் ரப்பர் பேண்ட் போட்டு தான் நான் வந்து பூ வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நம்மளோட இது வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளோட பூஜை அறையோட ஓவரால் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த டிப் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 10 நிமிஷ வீடியோவில் உங்களுக்கு ஒரு டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். சாமி படத்தை எந்த திசையில் வேணாலும் வைக்கலாம். தெற்கு பார்த்து மட்டும் வைக்காமல் மீதி 3 பொசிஷனில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கலாம். இப்போ அந்த எல்இடி லைட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம பூஜை அறை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்மளோட ஓவரால் லுக் இதுதான். இன்ஸ்டாகிராமில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இது மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் நம்ம செஞ்ச கிராஃப்டையோ இல்லைன்னு அந்த பூஜா ரூம் ஆர்கனைசேஷனை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஹோம் டூர், கிச்சன் டூர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் வந்துட்டு ஹோம் டூராக இருக்கட்டும், கிச்சன் டூராக இருக்கட்டும் அப்லோட் பண்ணுறேன்.
இந்த டிப்ல உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பூஜை அறை ஷெல்ஃபுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் திங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இதில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பூஜா ரூம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டனால ஷெல்ஃபில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றத நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.